போல்கேட் பல்புடில எத்தனை முறை வளர்க்கிறோம், ரொம்ப நாள வளர்க்கிறோம். இப்ப திடீர்னு என்ன தெரியுமா சொல்றான், வேதமும் விஞ்ஞானமும் கலந்துருக்குறான். பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் நீங்க ஏதோ அங்க வருது, எச் ராஜா பேசுறான், அவன் பேசுறான், இவன் பேசுறான்னு பாக்காதீங்க. நீங்க சினிமால வர்றது மட்டும் பாக்காதீங்க, மோடி கிட்ட வர்றது பாக்காதீங்க. நீங்க பாக்குற விளம்பரங்கள் பல்வேறு விஷயங்கள் இதை கட்டமைக்கிறான். திடீர்னு கோல்கேட்டு ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அவன் திடீர்னு இப்ப வந்து என்ன சொல்றான், வேதமும் விஞ்ஞானமும் கலந்துருக்குறான். இவன் என்ன சொல்றான், வேதத்திலே விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்றல்ல, அப்ப ஏன்டா ரெண்டு கலந்துருக்குங்கிற. இது கூட பரவாயில்ல, நம்ம ஒரு காலத்துல உப்பு வச்சு வளர்க்கிட்டு இருந்தோம். இவன் தான் சொன்னா உப்பு எல்லாம் வச்சு வளர்க்காத, பல்லு கட்டு பேசி வச்சு வளர்க்கணும். சரி, இவன் பேசுவாங்க வளர்க்கணும், இவனே ஒரு பொம்பளை விட்டு திடீர்னு உன் பேசுல உப்பு இருக்கான்னு கேக்குறான். கேக்குறானா இல்லையா, திடீர்னு வீடு பூந்து உரமா திப்பு திப்புன்னு வருது, பல்லு விளக்கிட்டே இருந்தா அப்ப உப்பு வச்சு வளர்க்கிட்டு இருந்தோம், உப்பு எல்லாம் வளர்க்க கூடாது, பல்கள் கெட்டு விடும், பேஸ்ட் வந்து விளக்குங்கள், இவனே பேஸ்ட் விளம்பரம் போட்டான், கோல் கட்டு விளம்பரம் அதை வாங்கி விளக்கணும். இவன் ஒரு நடிகை கிட்ட மைக் கொடுத்து நேரம் அந்த அம்மா திபு திபுன்னு வீட்டுக்குள்ள வழிப்பறி வீட்டை உரைச்சிக்கிற முகமுடித்த மாதிரி என்னமோ பயங்கரமான ஒரு விளம்பரம் மாதிரி எடுத்தா திடீர் மைக் எடுத்து உன் பேஸ்ட்ல உப்பு இல்லைங்கிறான். உப்பு வச்சு வளர்க்கும் போது ஏன்டா வளர்க்கறேன்னா, இப்ப பேசுல உப்பு இல்லைங்கிறான், அதையாவது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பேசுல உப்பு இருக்குது, அதுக்கப்புறம் கிராம்பு இருக்குது, லவங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு மேல போகிற மூலிகை அதுலதான் இருக்குதுன்னு சொன்னது போக, இப்ப என்ன பண்றான்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாம வேதமும் விஞ்ஞானமும் மாறல போட்டு கொடுக்குறாங்க. வருதா இல்லையா, கொள்கட்டுல போறோம் சுத்தி சுத்தி ரவுண்ட் கட்டுறானுங்க. ஏன், தமிழ்நாடு பெரியாரால் பக்குவப்பட்ட பூமி, இங்க பார்ப்பனர் அல்லாத மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் படித்து வந்துட்டாங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, கடை வச்சுட்டாங்க, வணிகத்துக்கு வந்துட்டாங்க, வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட படிக்கவே கூடாது இருந்த நாடார் சமுதாய மக்கள் இந்த தமிழ்நாட்டின் பெரு வணிகர்களாக இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வளர்ச்சி பிடிச்சிக்கிட்டு அவங்க வியாபாரத்துக்கு எதிராக மாறுபாடி கொண்டாந்து விடுறா, அது தெரியாம நம்ம மந்திரி ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்குறாரு. நம்ம பொன் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாடார் சமுதாய மக்கள், மிக கடுமையான உழைக்கும் மக்கள். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்கு சொந்த ஊரில் வாழ்வதற்கு கூட அனுமதி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டின் வணிகம் சிறு வணிகம் எல்லாவற்றிலும் அவர் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த சமூகத்தை பிஜேபி காரர் வளர்ச்சி பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கே போஸ்டிங் கொடுத்து என்ன பண்றான் தெரியுங்களா, இது தெரிய மாட்டேங்குது. இங்கு மல்டிநேஷனல் கம்பெனியும் வணிக நிறுவனங்கள்ல மாறுவாரிகளையும் கொண்டாந்து இறக்குறான். 1-2 பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி சில நபர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நாடார் சமுதாய மக்களை வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு மாறுவாரிகளை கொண்டு வந்து இறக்குற திட்டம் இங்க இருக்குது. மாறாக நாடார் சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சாதிகாரத்துக்கு பிஜேபி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கல்லாப்பட்டியில கை விட்டு காசு எடுத்துக்கிட்டு இருக்கோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு போராடி பெற்ற தலைவர் அம்பேத்கர் இப்ப அந்த சமூகத்துக்கு இருந்த தலைவரை பிடிச்சி இடஒதுக்கீட்டே அவனுக்கு வேறாண்டு சொல்றது ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்தந்த சமூக மக்களை வச்சு அந்தந்த சமூகத்துக்கு எதிரான மிக மோர்க்கமான மிக மோசமான ஒரு வேலையை பிஜேபி அரசு இன்னைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி பிஜேபி இருக்கிற மக்களுக்கு பிஜேபி ஆதரவா இல்லை, அது உங்களுக்கு எதிராக இருக்குது. இன்னும் சொல்ல போனா பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்குமே பிஜேபி எதிராக இருக்குதுன்னா மத்தன ஒரு நன்மையா இருந்துருமா? சாதி ரீதியா தனக்கு மேல் இருக்கிற சாதிகார வீட்டுல போய் சாப்பிடுறது தவறு இல்லைன்னு வேத காலத்துல இருந்து பழக்கம் இருக்குங்க. நல்லா பாத்துங்க, அந்தந்த சாதிகாரம் அவன் வீட்டுல சாப்பிடறது இல்ல, எல்லா வீட்லயும் சாப்பிடறோம், கிராமப்புறம் இல்ல. நான் அதான் தொலைக்காட்சி விவாதத்துல கேட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னால வந்த போது அந்த அம்மா சொன்னாங்க, தமிழிசை சவுந்தரராஜன், நான் சொன்னேன், அம்மா நீங்க தலித் மக்கள் வீட்டுல வந்து சாப்பிடறது இருக்கட்டும், உங்க வீட்டுல வந்து சாப்பிடறதே ரொம்ப கேவலமா இருக்கிறதா, எச் ராஜா எஸ் சி சேவர் எல்லாம் இருக்கிறான், அவரை கூப்பிட்டு முதல்ல வீட்டுல சோறு போடுங்க வந்து சாப்பிடுவானா? இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் அவர் வந்தாருன்னா பயங்கரமா, அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் மாதிரி பார்ப்பனர்கள் கூட அப்படி தாங்க மாட்டாங்க. இந்து மதத்தை மேல இருக்கிறவங்க இவரு அப்படி இந்து மதம் அப்படி பாய் பன்னிக்கறி சாப்பிடுவானா, மாட்டுக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறி சாப்பிடுறான் அப்படின்னு குழுறாங்க வந்து. நான் கேட்டேன், பன்றி வச்சு போராட்டம் நடத்துவோம், இந்த மாதிரி மதிமாறன் வீரமணி இவர்களை எல்லாம் கண்டித்து நீங்கள் மாட்டுக்கறிக்கு வக்காலத்து வாங்குறீர்கள், நாங்கள் பன்றி வச்சு போராட்டம் நடத்துவோம், பன்றி வச்சு உண்ணும் போராட்டம் அர்ஜுன் சம்பத் அறிவிச்சார். நான் சொன்னேன், பன்றி வச்சு போராட்டம்னா எனக்கு 3 பிளேட் எடுத்து வை, நானும் வந்து கலந்துக்கிறேன், நம்மளால சாப்பிட முடியாது, நான் சொன்னோம் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம், நானும் கலந்துக்கிறேன், ஆசிரியர் வீரமணி வருவாரு, நாங்க பெரியார் அம்பேத்கர் வந்து நாங்க கலந்துப்போம், பன்றி வச்சு போராட்டத்துல தாராளமா கலந்துக்கிறோம். இந்து இந்து மிரிய உன் பன்றிச்சு உண்ணும் போராட்டத்திற்கு நீ கூப்பிடுற ராமகோபாலனை கூப்பிடு, எச் ராஜாவை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை வந்து முதல்ல பன்றி வச்சு போராட்டம் சாப்பிடுவானா?
சாப்பிடுறதுல பன்றிச்சி சாப்பிடுற கேவலமா யார் பாக்குறா? பன்றிச்சி சாப்பிடுற தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொல்றவன் ஓ மாத்துக்குள்ளார இருக்கிற எச் ராஜா, இன்னும் அதுக்கு மேல இருக்கிற சங்கராச்சாரி, அவன் பன்றி இல்ல ஆடு போய் சாப்பிட்டாவே அசிங்கமா பாக்குறான். நீ அதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் கிட்ட போறன்னா வேற மாத்த பன்றி போராட்டம் நடத்தினா நம்மளுக்கு ஒரு துண்டு கூட வைக்க மாட்டாங்க போல தெரியுன்னு கேன்சல் பண்ணிட்டாப்புல.